சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. புவியில் உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி ஆனந்த மிகுந்த பால ங்களை பாடுவோமே. தேவதாயின் மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. தோட்டங்களில் உள்ள பல வாட்டம் இல்லா புஷ்பங்களை ஜோடு ஜோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். தோட்டங்களில் உள்ள பல வாட்டம் இல்லா புஷ்பங்களை ஜோடு ஜோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். கூட்டம்மா எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து கூட்டம்மா எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து கோயிலுக்கு சாயரட்சி ஆவலுடன் போவோம் வாரி தேவதாய் மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. வீட்டார்களெல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. ஒவ்வொரு வீட்டார்களெல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. இவ்விதமாய் செய்தால் பலன் எவ்வளவு கூடி வரும், இவ்விதமே செய்தால் பலன் எவ்வளவு கூடி வரும். இந்த மாதம் எல்லோருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் உள்ளதாகும். தேவதாயின் மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் மரியன்னையின் இனிய திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். மரியன்னையின் வணக்க மாதத்தில் ஒவ்வொரு நாளும் மரியன்னை மன்றாட்டு மாலையில் உள்ள ஒரு மரியன்னையின் திருப்பெயரை உங்களோடு இணைந்து தியானிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நம்பிக்கைக்குரிய கன்னியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், வர்ஜின் மோஸ்ட் ஃபேத்ஃபுல் ப்ரே ஃபார் அஸ் என்னும் மன்றாட்டில் உள்ள நம்பிக்கைக்குரிய கன்னி என்னும் திருப்பெயரை நாம் சற்று தியானிப்போமாக. நம்பிக்கைக்குரியவர் என்பது விவிலியத்தின் மிகச் சிறப்பான சொல்லாடலில் ஒன்று. ஆங்கிலத்தில் நாம் மோஸ்ட் ஃபெய்த்ஃபுல் என்று சொல்லியிருக்கிறோம். இன்னொரு சொல் ட்ரஸ்ட்வர்தி, நம்பிக்கைக்குரியவர். உண்மையில் நம்பிக்கைக்குரிய பண்பின் ஊற்று யார்? கடவுள்தான். கடவுள்தான் நம்பிக்கைக்குரியவர். ஒன்று குறைந்த 1:9 நாம் வாசிக்கின்றோம், கடவுள் நம்பிக்கைக்குரியவர். கடவுளுடைய பல பண்புகளில் தலையான ஒரு பண்பு அவர் நம்பிக்கைக்குரியவர். அவர் வாக்கு மாறாதவர், அவர் சொல் பிறழாதவர். அவரை நாம் நம்பலாம், அவர் உண்மையுள்ளவர். அவர் இன்று ஒன்று நேற்று ஒன்று பேசுபவர் அல்ல, அவர் என்றும் மாறாதவர், அவர் நம்பிக்கைக்குரியவர். ஆகவே அந்த கடவுளுடைய பண்பை அவர் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். அவரை போலவே நாமும் நம்பிக்கைக்குரியவர்களாக வாழ அழைக்கின்றார். இயேசு தந்தையின் நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். தந்தை அவரை நம்பினார், இவர் எனக்கு கீழ்ப்படிந்து இவர்
என் விருப்பத்தை நிறைவேற்றுவார், சிலுவையை ஏற்றுக்கொள்வார் என்று நம்பினார். ஆண்டவர் இயேசு அந்த நம்பிக்கையை நிறைவேற்றினார். ஆகவே அன்னை மரியாவுக்கும் அந்த பெயர் கொடுக்கப்பட்டுகிறது. அவர் நம்பிக்கைக்குரிய கன்னி. காரணம், கடவுள் மரியாவையும் நம்பினார். ஒரு வியப்பான செய்தி. மரியா ஆம் என்று சொன்னதால் தான் இயேசு பிறந்தார். ஆகவே அன்னை மரியா கடவுளுடைய பார்வையில் நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். சூசேப்பருக்கு நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். அவருடைய உற்றார் உறவினர்களுக்கு நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். நாமும் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 1:12 பவுலுடைய சொல்கிற அருமையான ஒரு செய்தி பாருங்கள். எனக்கு வலுவூட்டும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகின்றேன், ஏனெனில் நான் நம்பிக்கைக்குரியவன் என்று கருதி அவர் என்னை தம் திருத்தொண்டில் அமர்த்தினார். எல்லா அருள்பணியாளர்களும் எல்லா குருக்களும் இந்த இறைமொழியை தங்கள் வாழ்வில் ஒரு மதிப்பான இறைமொழியாக கருதுவார்கள். காரணம், கடவுள் என்னையும் நம்பிக்கைக்குரியவன் என்று கருதி என்னை அவருடைய திருத்தொண்டில் அமர்த்தியிருக்கிறார். ஆகவே எல்லா குருக்களும் எல்லா துறவிகளும் எல்லா அருள்பணியாளர்களும் ஏன் எல்லா கிறிஸ்தவர்களும் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். காரணம், கடவுள் நம்மை நம்புகிறார், நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார். நீங்கள் பெற்றோரா? கடவுள் உங்களை நம்பி உங்களிடம் குழந்தைகளை தந்திருக்கிறார். இந்த குழந்தைகளை நீங்கள் நன்றாக, நேர்மையாக, நேர்த்தியாக, நிறைவுள்ளவர்களாக வளர்க்க வேண்டும் என்கிற பொறுப்பை உங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்கள் கணவனா? நீங்கள் மனைவியா? உங்களை நம்பி ஒரு மனைவியை தந்திருக்கிறார், உங்களை நம்பி ஒரு கணவனை தந்திருக்கிறார். நீங்கள் கடவுளுக்கும் இந்த கணவருக்கும், கடவுளுக்கும் இந்த மனைவிக்கும் நம்பிக்கைக்குரியவராக இருக்க வேண்டும். அது ஒரு வாக்குறுதி. திருமணத்தின் போது இந்த வாக்குறுதியை கணவன் மனைவியும் கொடுக்கிறார்கள். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் என்றும் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவராக இருப்பேன். இதற்கு பழைய சமற்கிருத சொல் பிரமாணிக்கம். பிரமாணிக்கமாக இருப்பேன். அதைத்தான் இப்பொழுது நல்ல சொல் நல்ல தமிழில் நம்பிக்கைக்குரியவராக இருப்பேன் என்று நாம் சொல்கிறோம். ஆகவே நம்பிக்கைக்குரியவராக இருத்தல் என்பது ஒரு இறையாட்சியின் பண்பு. அது கடவுளுடைய இயல்பு. நாமும் கடவுளைப் போல நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடன் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற பணிகளை நாம் நன்றாக, நேர்மையாக, நேர்த்தியாக செய்ய வேண்டும். அதுவே நம்பிக்கைக்குரிய பண்பு. அன்னை மரியா நமக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார். அவர் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார். எனவே அவரை நோக்கி, நம்பிக்கைக்குரிய கன்னியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று நாம் மன்றாடுவோமாக. அவரை போலவே நாமும் கடவுளுக்கும் பிறருக்கும் நம்பிக்கைக்குரியவர்களாக வாழ்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.
இறைவனின் செம்மறியே உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே வணக்கம் இனியதியங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்திக்க இருப்பது திருநங்கை சகோதரி மது. வாருங்கள் சகோதரி, நாம் சந்திப்போம். வணக்கம் சகோதரி மது அவர்களே, என்ன நீங்கள் பண்ணுறீங்க? நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன், ஒரு எம்என்சியில் வந்து அனலிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓ சரி, மரியன்னை அவங்கள பற்றி உங்களுடைய பார்வை என்ன? மரியன்னை வந்து எனக்கு பரிச்சயமானதுக்கு ரெண்டு நபர் காரணம். ஒன்று என்னுடைய பாட்டி, அவங்க வந்து நாகர்கோயிலில் சேர்ந்தவங்க, அவங்க ஒரு கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றுறவங்க, மாதாவை வழிபடுறவங்க. அவங்க சின்ன பிள்ளையிலேருந்து முழுசாகவே அவங்க இறுதி நாட்கள் வரைக்கும் மாதாவை தான் இருக்கும், எங்கள் வீட்டில் மாதா ஃபோட்டோ எல்லாமே இருக்கும். அவங்க திருமணம் மட்டும் ஒரு இந்து நபரை கல்யாணம் பண்ணதுனால ஷிவஸ் கன்வெர்டட், பட் இருந்தாலும் அவங்க மாதாவை வழிபடுறத கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க மூலயமா தெரியும். ரெண்டாவது என்னோடய டிரான்ஸ்ஃபர்மேஷன், என்னோடய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் சபிதா அம்மானு ஒருத்தவங்களுக்கு தெரியும், அவங்க வந்து மாதாவோட தீவிர பக்தி, எப்பொழுதுமே மாதாவோட ப்ரே பண்ணுவாங்க. ஷி வாஸ் வெரி போல்ட், நிறைய விஷயம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, அண்ட் எல்லாமே நிறைய க்ரைசிஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க, எல்லாமே வந்து ரொம்ப போல்டாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் முடிச்சிருக்காங்க. அவங்கள நான் அப்படி தான் பார்க்குறேன், நிறையா ஷி கேன் டூ எவ்ரி திங், என்ன நினைக்கணுன்றதே அவங்க பண்ணக்கூடிய ஒரு நபர் தான். அவங்கக்கிட்ட நான் நோட்டீஸ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து, எப்போவுமே வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஒரு 10 மினிட்ஸ் மாதா முன்னாடி போயிட்டு ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வெளியே போவாங்க. திருப்பி வரும்போது ஏதாவது அவங்களுக்கு தேவை ஏதாவது சொல்லணும்னா மாதாவோட ப்ரே பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் மாதா எனக்கு பரிச்சயமானது தான். சரி, மாதாட்ட உங்களுக்கு பிடித்த விஷயம் என்ன? பிடித்த விஷயம்னா அவங்களுடைய அந்த அமைதியான அந்த முகம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வென் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் எங்கேயாவது ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கணும் நம்ம ஃபீல் பண்ணோம், அப்போ நம்ம வேறு எதுவும் பண்ண தேவையில்லை, மாதா முன்னாடி போய் நின்று அவங்கள அமைதியாகவே பார்த்துட்டு இருந்தாலே போதும், நமக்கு நிறையா ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் நிறையா வரும், நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து ரிலீவ் ஆகும்னு ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் ஆலயங்களுக்கு, கிறிஸ்துவ ஆலயங்களுக்கு நீங்கள் போயிருக்கீங்களா? என்னோடய பாட்டி வந்து கிறிஸ்துவர் அப்படின்றதுனால நான் குழந்தையிலே அவங்க சைடு அவங்க கூட போயிருக்கேன். அவங்க எப்பப்போல்லாம் சர்ச்சுக்கு போவாங்களோ அப்போ என்னையும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இடைப்பட்ட காலத்தில் இல்லை, திருப்பியும் என்னோடய திருநங்கை தாய் கூட வந்து நான் சர்ச்சுக்கெலாம் போயிருக்கேன், என்னோடய சகோதரிங்க கூடயும் போயிருக்கேன். அப்படி ஆலயத்துக்கு போகும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? நம்ம என்ன கஷ்டத்தில் போனாலும் அங்கே போயிட்டு ரிட்டர்ன் வரப்போ நமக்கு ஒரு சாந்தம் கிடைக்கும்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அமைதியற்ற ஒரு மனநிலையோடு போவோம், திரும்ப வரச்சு ஒரு ஏதோ ஒரு அமைதி எங்கேருந்து நமக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்போது மத மெரிட்டை வந்துட்டு நிறைய பேர் வேண்டி பல்வேறு வரங்களை வந்து பெற்றிருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுபோல் உங்களுக்கு நீங்கள் வேண்டி மத மெரிக்கிட்ட ஏதாவது வரங்கள் கிடைச்சிருக்கா? நிச்சயமாக, நான் வந்து இவங்களோட சர்ச்சுக்கு போகிறச்சா ஆரம்ப காலத்தில் எனக்கு வேண்டியதெல்லாம் எதுவும் கிடையாது ஆரம்ப காலத்தில். அப்புறம் தொடர்ச்சியாக இவங்க போகும்போது நான் என்ன வேண்டிக்கிட்டேன்னா, நான் என்னோடய பெற்றவங்களோட ஒன்றா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன், அதை வேண்டுதலையாகவும் கேட்டிருக்கேன். இப்போது என்னோடய வீட்டில் வந்து என்னை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட நான் இயல்பான ஒரு வாழ்க்கையை முன்னெடுத்து போயிட்டுருக்கேன். இதுதான் என்னோடய பிரார்த்தனையில் எனக்கு கிடைச்சதை நான். நன்றி சகோதரி திருநங்கை மது அவர்களே, உங்களது அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இனி இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற சிறப்பு பகுதியில் சகோதரி திருநங்கை மது அவர்களை சந்தித்தோம், அவரது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொண்டோம். மீண்டும் நாளை மற்றும் ஒரு மரியன்னை பக்தரை சந்தித்து அவரது அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொள்வோம். அதுவரை நன்றி, வணக்கம். மரியே வாழ்க. நம்பிக்கைக்குரிய கன்னியே, மது பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் உம்மை நம்பிக்கையோடு
நாடி வந்து உம்மை புகழ்ந்து உமக்கு வணக்கம் செலுத்துகின்றோம். இறை நம்பிக்கைதான் உமை கடவுளுக்கே தாயாகும் பேற்றினை அளித்தது. இறைவன் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு அவரால் இன்று எதையும் செய்ய இயலாது என்பதை உணர்ந்து அவருடைய சித்தத்தின்படியே வாழ்ந்து எங்கள் எல்லாருக்கும் சிறந்த முன்மாதிரியான கிறிஸ்தவராக நீர் வாழ்ந்து சென்றிருக்கின்றீர். உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்களும் இறை நம்பிக்கையில் ஆழமாக வளர நீர் எங்களுக்கு துணை புரியும். அதிலும் குறிப்பாக அவநம்பிக்கையற்ற வாழ்வை நாங்கள் வாழ வேண்டும். எங்களுடைய இறை நம்பிக்கையை எங்களுடைய செயல்பாடுகளில் நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். எங்களை பார்த்து இவர்கள் இறைவனுடைய பிள்ளைகள் என்று பிறர் சொல்லக்கூடிய அளவிற்கு எங்களுடைய நம்பிக்கை வாழ்வு அமைய வேண்டும். இந்த வரங்களுக்காக எங்களுக்காக விண்ணக தந்தையிடம் தொடர்ந்து பரிந்து பேசும் அம்மா. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.
தேவதாயின் மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரிற் தோழர். தேவதாயின் மாதம் இது அல்லவோ. மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே, புவிலுள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே, அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி, அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி, ஆனந்த மிகுந்த பால கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர். தேவதாயின் மாதம் இது அல்லவோ. Thank you.